மகாராஜா, ஈரான்லேருந்து ஒரு வியாபாரி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் உங்களை பார்க்க விரும்புறாரு. சரி மான்சிங், அவரை வர சொல்லுங்க. ஷம்ஷேர் சிங் தர்பாருக்கு வரலாம். வணக்கம் மகாராஜா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஈரான்லேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? நிச்சயம் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா, நான் இங்கே முதல் முறையாக வர்றேன். இந்த இடம் எனக்கு பிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மகாராஜா, நான் இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக மோசம் போயிட்டேன். மோசமா? எப்படி, யாருக்கிட்ட பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் ஈரான்லேருந்து சில பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தேன். அதோட ஒட்டுமொத்த மதிப்பு 500 பொற்காசுகள் இருக்கும். அருமையான கம்பளி உடைகளும் வேற சில அருமையான பொருட்களும் இருந்தன. சரி, அதுக்கு என்னாச்சு? இங்கே உங்கள் பொருட்களுக்கு ஏற்ற சரியான விலை கிடைக்கலையா? இங்கே உள்ள மக்கள் பேரம் பேசுறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்க. இல்லை மகாராஜா, பிரச்சனை அது இல்லை. நான் ஈரான்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கும்போது பிரயாண சமயத்தில் ஒரு இந்திய வியாபாரியை சந்தித்தேன். அவர் என்னோட பொருட்களை தன்னோட கழுதை மேலே ஏற்றிக்கலான்னு சம்மதம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஈரான்லேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். சரி, அப்புறம்? மகாராஜா, நாங்கள் ஆக்ரா வந்ததும் அந்த வியாபாரி எங்கிட்ட என்னோட பொருட்களை கொடுக்க மறுத்துட்டார். அது மட்டும் இல்லை, எல்லாமே அவரோடதுன்னுட்டாரு. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற பொருட்களை வித்து தான் நான் ஊர் திரும்பியாகணும் மகாராஜா. அந்த பொருட்கள் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என்னால் இனிமேல் வியாபாரமே செய்ய முடியாது. நீங்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இது எனக்கு ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயம்தான். உங்களை யாரோ ஏமாத்திருக்காங்க, கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். சரி, அந்த வியாபாரி யாரு, எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியும் மகாராஜா, அவர் பேர் திலாவர். அவர் இருக்கிற இடமும் எனக்கு தெரியும். காவலாளி, இந்த இடத்துக்கு போய் அந்த திலாவரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. வணக்கம் மகாராஜா. சொல்லுங்க, உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியுமா? தெரியும் மகாராஜா, எனக்கு இவரை தெரியும். இவர் ஷம்ஷேர் சிங், ஈரான்காரர். ஓஹோ, அப்ப இவரை உங்களுக்கு தெரியும். சரி, இவரை எதுக்காக ஏமாத்துறீங்கன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, இது உண்மை இல்லையே. நான் யாரையும் ஏமாத்தவே இல்லை. அந்த பொருள்கள் என்னோடது தான். ஈரான்லேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருந்தபோது இவர் எங்கிட்ட வந்து நானும் உன் கூட இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னார். ஏன்னா இவர் இந்தியாவை சுற்றி பார்க்கணுமா, இவருக்கு வழி தெரியாதான். நானும் ஈரான்லேருந்து சாமான்கள் வாங்கிட்டு இங்கே வரதுனால அவரும் கூடவே வரட்டுமேனு நினச்சேன். இல்லை இல்லை மகாராஜா, இது போய் இவர்கிட்ட எந்த பொருளும் இருக்கலை. இவர் தன்னோட பணத்தை எல்லாம் சூதாட்டத்தில் எழுந்துட்டதா சொன்னார். கழுதைகளை குறைஞ்ச விலைக்கு விற்கிறேன்னு சொன்னார். நீங்கள் என்னோட கழுதையில் சாமான்களை ஏற்றிக்கிட்டு வந்தால் எனக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னார். இல்லை, அப்பட்டமான போய் மகாராஜா. நான் இவர் என் கூட வாங்கன்னு மட்டும்தானே சொன்னேன். அந்த பொருட்கள் என்னோடது தான். இவர் தான் ஆக்ரா வந்ததும் என்னை மிரட்டினார். நான் இவருக்கு பணம் கொடுக்கலன்னா என் மேலே தர்பாரில் பொய்யா குத்த சுமத்துவேன்னு சொன்னாருங்க. சரி சரி, போதும், நிறுத்துங்க. ஷம்ஷேர் சிங், அந்த சாமான்கள் உங்களோடதுன்னா உங்களுக்கு நிச்சயமா அடையாளம் தெரியும்ல? சரி, ஆனால் திலாவர் சொன்னது சரியா இருந்தா உங்களுக்கு உங்க சாமான்களை அடையாளம் தெரியாது. உண்மைதான் மகாராஜா. இல்ல மகாராஜா. என்ன சொல்றீங்க, தன்னோட சாமான்கள் எதுன்னு அடையாளம் காட்டட்டுமே. மகாராஜா, பிரயாணத்தில் இவர் என்னோட பொருள்கள் மேலே ரொம்ப சுவாரஸ்யம் காட்டினார். அது மட்டுமில்லை, என்னோட பொருள்களையும் இவர்கிட்ட காட்டினேன். அதனால இவர் சுலபமாக அடையாளம் காட்டி என்னோடதுன்னு சொல்லுவாருங்க. இல்லை மகாராஜா, இவர் அப்படியே திருப்பி பேசுறாரு. இவர் தான் என் பொருட்கள் மேலே சுவாரஸ்யம் காட்டினார், அதனால தான் நான் அவருக்கு காட்டினேன். மகாராஜா, இந்த ஆள் பொய் சொல்கிறான். நீங்கள் என்னோடய வேலைக்காரனை வேணால் கேட்டு பாருங்கள், அவனும் கூட இருந்தா அவன் உங்கள் முன்னாடி பொய் சொல்ல மாட்டான். வேண்டாம் மகாராஜா, இவரோட வேலைக்காரனும் பொய் தான் சொல்லுவான். ஏன்னா இவர் அவனையே தன்னோட சதியில் சேர்த்துக்கிட்டு இருப்பார். மகாராஜா, எங்கிட்ட இவருக்கு எதிராக எந்த சாட்சியும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறது உண்மை. இப்போ நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சாகணும். பீர்பால், என்ன கேட்டா இந்த பிரச்சனையை நீங்க தான் தீர்க்க முடியும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். சரி மகாராஜா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். அப்ப எதுக்காக தாமதிக்கிறீங்க?
இந்த பிரச்சனையை சீக்கிரமே தீர்த்து வைங்க. சரி மகாராஜா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். இன்னும் ரெண்டு மூணு நாளில் குற்றவாளி நிச்சயமாக உங்கள் முன்னாடி நிற்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பீர்பால், உங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னா நான் நிச்சயம் காத்துட்ருக்கேன். அது வரைக்கும் சம்ஷேர் சிங் நம்ம விருந்தாளியாக இருக்கட்டும், நினைவு இருக்கட்டும். குற்றவாளி நீங்கன்னு நிரூபணம் ஆயிட்டா அப்புறம் நீங்கள் நிரந்தர விருந்தாளியாக இருக்க வேண்டியது தான். செய்யல. நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகாராஜா. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரை திலாவர், நீங்கள் ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, பிரச்சனை தீர்ற வரை இங்கே தான் இருக்கணும். தங்கள் சித்தம் மகாராஜா, எனக்கு எந்த பயமும் கிடையாது, ஏன்னா நான் உண்மையை தானே சொல்கிறேன். பீர்பால், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த ரெண்டு பேரில் நீங்கள் குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க. தங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. என்னால் நிச்சயமாக ரெண்டு நாளைக்குள்ளே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும். எங்க பீர்பால், அவர் ஏன் இன்னும் தர்பாருக்கு வரல? வணக்கம் மகாராஜா. பீர்பால், எங்க போயிருந்தீங்க? இந்த சம்ஷேர் சிங்கோட பிரச்சனை என்னாச்சு? நீங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களா? ஆமாம் மகாராஜா, எனக்கு உண்மை தெரிஞ்சாச்சு, என்னால் அதை நிரூபிக்கவும் முடியும். ஆஹா, பிரமாதம், சபாஷ். அப்போ உடனே சொல்லுங்க, யார் குற்றவாளி? சொல்றேன் மகாராஜா, திலாவர் தான் போய் சொல்றாரு அவர் குற்றவாளி. ஷம்சேர் சிங் சொல்றது தான் உண்மை. திலாவரா? நான் அவர் தான் உண்மை பேசுறாருன்னு நினைச்சேன். ஏன், அவர் ஆக்ராவோட வியாபாரி, இங்க சொந்த கடையும் இருக்கு, அவர் எதுக்காக மோசம் பண்ணணும்? உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? இதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க மகாராஜா? நேத்து சாயங்காலம் நானும் மான்சிங்கும் திலாவரோட கடைக்கு போயிருந்தோம். அப்ப அவர் வேலைக்காரன் வெளியில போறத பார்த்து அவன் பின்னாடியே போனோம். வாங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சிருக்கீங்க, முதல் தடவையே ஆக்ரா வர்றீங்களா? ஆமாம், நான் ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு வியாபாரி. இங்கே வந்து ஈரானில் செஞ்ச சில பொருட்களை வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். அதை திருப்பி ஜெய்ப்பூரில் கொண்டு வித்துடுவேன். அந்த பொருட்கள் எங்கே கிடைக்கும்னு தெரியுமா? ஐயா ஒரு நிமிஷம் மன்னிச்சிடுங்க, நீங்கள் இப்போ ஈரான் பொருள்களை பற்றி பேசுகிறத கேட்டேனுங்க. ஆமாங்க ஐயா, எங்களுக்கு அந்த மாதிரி பொருட்கள் இருக்கிற இடத்த காமிக்க முடியுமா? என் பேர் குஷிராம் ஐயா, நான் ஒரு பெரிய வியாபாரிக்கிட்ட வேலை செய்கிறேனுங்க. அவர் பேர் திலாவருங்க. அவர் சமீபத்தில் தான் ஈரான்லேருந்து அருமையான சாமான்களை வாங்கிட்டு வந்தாருங்க. அப்படின்னா ரொம்ப நல்லதாக போச்சு. நீங்கள் இப்போவே அந்த பொருட்களை காட்ட முடியுமா? நிச்சயமாக ஐயா, என் கூட வாங்க. ஐயா, நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, ரொம்ப நேரம் ஆகாது, நான் உங்களை சீக்கிரமே அவர்கிட்ட அறிமுகம் பண்ணி வைக்கிறேனுங்க. நிச்சயமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. முதலாளி, நான் இப்போதான் வெளியில் ஒரு வியாபாரியை சந்திச்சேனுங்க, அவருக்கு ஈரான் பொருட்கள் வேணுமா? அப்படியா, சபாஷ், பிரமாதம். அவர் எங்க? அவர் வெளியில் காத்துட்ருக்காரு, உள்ளே வர சொல்லட்டுங்களா? கூப்பிடு, சீக்கிரம். வாங்க வாங்க. நீங்க இங்க ஈரான் பொருட்களை விற்கிறதா கேள்விப்பட்டோம். ஆமாங்க ஐயா, தற்செயலாக நான் சமீபத்தில் தான் ஈரான்லேருந்து பொருள்களை வாங்கிட்டு வந்தேன். அந்த பொருட்களை எங்களுக்கு காட்ட முடியுமா? நிச்சயமா, அந்த பொருள்களை கொண்டு வா. சரி, இந்த பொருட்களுக்கு இப்போ என்ன விலை சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்க போகிறீங்களா? அப்படின்னா எல்லா சாமான்களுக்கும் சேர்த்து 1000 பொற்காசுகள் கொடுத்தா போதும். எங்கள் ரெண்டு பேருக்கும் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய தரமுள்ள பொருட்களாக தெரியல.
இதை விட தரமுள்ளதை பார்த்துருக்கோம். அதனால பாதி விலை தான் கொடுப்போம். அதாவது 500 பொற்காசுகள். பாதி விலையா? இது நல்ல தரமுள்ளது இல்லையா? இப்போ என் நண்பருக்கு இந்த பொருட்களில் சில குறைகள் தெரியுதான். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து 300 பொற்காசுகள் தான் தருவோம். முடிவு உங்கள் கையில். சரி, 300 பொற்காசுகள் போதும். அப்போ வியாபாரம் முடிஞ்சுது. நாங்கள் நாளைக்கே பணத்தோடு வர்றோம். பணத்தை கொடுத்துட்டு பொருட்கள் எடுத்துக்கிறோம். எனக்கு புரியல பீர்பால், இதனால் திலாவர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்கிறீங்க? மகாராஜா, எந்த வியாபாரியும் தன்னோட பொருள் தரம் குறைஞ்சதுன்னு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான். அது மட்டுமல்ல, சீக்கிரமாக விலையை குறைக்கவும் சம்மதிக்க மாட்டான். நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொருட்கள் எல்லாம் திலாவரோடது இல்லைன்னு. அதனால தான் அவன் எந்த விலைக்கும் தர சம்மதிச்சான். சரியா சொன்னீங்க. அதனால எனக்கு திலாவர் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால நாங்கள் அவன் வேலைக்காரனை பிடிச்சி மிரட்டி உருட்டி அவன்கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சோம். இப்போ அவன் திலாவருக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராக இருக்கான். ஷம்ஷேர் சிங்கையும் திலாவரையும் தர்பாருக்கு கொண்டு வாங்க. நீ ஒரு நல்ல மனுஷன, அதுவும் உனக்கு உதவி செஞ்சவன போய் ஏமாத்திருக்கியே, வெக்கமா இல்ல? உனக்கு நான் 1 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறேன். அதோட ஷம்ஷேர் சிங்குக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்த குத்தத்துக்காக 500 பொற்காசுகளை நீ அபராதமா செலுத்தியே ஆகணும். காவலாளிகளே, முதல்ல இவனை இழுத்துக்கிட்டு போய் ஜெயில தள்ளுங்க. நன்றி மகாராஜா. நன்றிய பீர்பாலுக்கு தான் சொல்லணும். அவர் தான் திலாவரோட மோசடிய ரொம்ப சாமர்த்தியமா கண்டுபிடிச்சாரு. மாமன்னர் அக்பர் வாழ்க!